நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே அருள் நிறைந்தவர் இரக்கமுள்ளவர் ஆசீரை பொழிபவர் மன்னிப்பு அளிப்பவர் வாழ்வு கொடுப்பவர் சுகமளிப்பவர் துணையாளர் என்றும் நம்மோடு வழி நடக்கிறவர். இதோ நம் மத்தியில் இந்த எளிய அப்ப வடிவில் பிரசன்னமாக இருக்கிறார். நற்கருணை நாதரை வாயார வாழ்த்தி போற்றி துதித்து ஆராதனை செய்வதின் வழியாய் அவருடைய இறை பிரசன்னத்தில் நாம் இணைகின்றோம். அவருடைய இறை வல்லமையை உணர்கின்றோம். இறை ஆற்றலை பெற்றுக் கொள்ளுகிறோம். இதோ இந்த நன்றியின் ஆராதனை. ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த மகத்துவமான பல நன்மைகளுக்கு நன்றி கூறி ஏறெடுக்கப்படுகிறது. குறிப்பாக தவக்காலத்திலும் புனித வாரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்த அந்த உடனிருப்பை நம்மால் உணர முடிந்தது. அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் துன்பத்தையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து கொண்டாட முடிந்தது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு முழுமனதோடு நாம் நன்றி சொல்லுகின்றோம். உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த அருட்தேடல் என்கிற யூடியூப் சேனலின் வழியாக கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக இறை வார்த்தைகளுக்காக இறை செய்திகளுக்காக ஆராதனைகளுக்காக திருப்பலிக்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் இதோ இந்த நாட்களில் தொடர்ந்து நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களையும் இதயங்களையும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இறைவன் பல மகத்துவமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். எனவே நன்றி சொல்லுகிற இந்த நன்றியின் ஆராதனையில் தூய ஆவியானவரின் அருள் நலனை வேண்டி அருட்துணையை வேண்டி சிறப்பாக பாடி அவரின் இறை ஆசீரை பெற ஜெபிப்போமாக. Thank you.
ஆவியே துணையாக வருவே இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே எங்களை ஆட்கொள்ளுவின் சாட்சிகளாய் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் எங்களை மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர் மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர் மனதின் கீறல்களை ஆற்றிட வருவீர் மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீரா உங்களுடைய மனதில் இருக்கிற கீறல்களை எல்லாம் ஆற்றினவரே எங்கள் மத்தியில் எழுந்தருளி வாரும் அப்பா மனபாரங்களோடு மனக்காயங்களோடு உம் பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் அப்பா உமது ஆசீர்வாதத்திற்காக உமது அருள் நலனுக்காக உமது இரக்க பெருக்கத்திற்காக கென்று மன்றாடுகிற என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அவருடைய மனக்காயங்கள் மனபாரங்கள் மன சுமைகள் மனக்கீறல்கள் மனவலிகள் மனத்தீமைகள் அனைத்தையும் அகற்றி ஆண்டவரே அருள் துணை செய்யும்படியாக உடத்திலே வேண்டி சொல்கிறோம் மனதின் பாரங்களை போக்கிட வருவீர் மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர் இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர் திறமைகள் இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் கூட வாழ்வில் முன்னேற முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டுமாய் சறுக்கி கீழே விடுகிறோம் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேற முடியாத தடைகள் இருக்கிறது குழப்பங்கள் இருக்கிறது சதித்திட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே தூய ஆவியானவரே அனைத்தையும் முறியடித்து போட்டு என்னுடைய உடலிலும் மனதிலும் திடத்தினையும் வலுவினையும் ஆற்றலையும் தந்து ஆண்டவரே அனைத்தையும் எதிர்த்து போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு துணிவை தருவீரா என் உள்ளத்தில் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இதோ வாழ்வில் மேன்மேலும் முன்னேறி செல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ தருவீரா என்று செபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை என் அன்பு சகோதரியை ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை திடப்படுத்தியருளும் உறுதிப்படுத்தியருளும் நம்பிக்கையில் மீண்டும் மீண்டுமாய் அவர்களை கட்டி எழுப்பியருளும் அப்பா தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவீர் தடுமாறி நான் விடாமல் தாங்கிட
வருவி தூயாவி துணையாக என்று வாருமப்பா கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களை உன்னை கருவிகளாக மாற்றி பயன்படுத்துகிறார் துணையாக வருவி இயேசுவின் சாட்சிகளாக இம்மை மாற்றிடுவி இயேசுவின் சாட்சிகளாக எம்மை மாற்றிடுவி இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வீக திருப்பலி ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதைகள் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு நாட்களில் சிறப்பு தெய்வீக ஆராதனை ஆசீர்வாத ஆராதனை என் அருள் தேடலின் வழியாக பல்வேறு ஆன்மீக இறை வார்த்தைகள் பகிரப்பட்டது தியானங்கள் நடத்தப்பட்டது இவற்றிலெல்லாம் பங்கு கொண்ட இறை மக்கள் அவ்வளவு மன நிறைவோடு உள்ளத்தில் எழுந்த நன்றி பெருக்கோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு ஃபாதர் இந்த 40 நாட்களும் ஒரு பெரும் ஆசீர்வாதத்தின் நாளாக இருந்தது எங்களுக்கு அது திடமூட்டியது இறை வார்த்தை எங்களுக்கு உணவாக அமைந்தது நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் நாங்கள் நம்பிக்கை பெற்றோம் உறுதியடைந்தோம் குணமானோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களால் கேட்க முடிந்தது தியானிக்க முடிந்தது என்று சொல்லி கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்கள் தினந்தோறும் 10,000 பேர் இந்த நாட்களில் என்னோடு இணைந்திருந்தார்கள் இந்த ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு நாளும் என்னோடு கரம் கோர்த்து செபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கடவுளுக்கு நன்றி பெருக்கோடு இந்த ஆராதனையை நாம் ஏறெடுக்கிறோம் சிறப்பாக ஆலயங்கள் தோறும் திருப்பலிகள் நடைபெற்றது சிலுவை பாதைகளை ஏறெடுத்தார்கள் தியானங்களை நடத்தினார்கள் ஆனாலும் கூட பல பேரால் தேவாலயத்திற்கு செல்ல முடியவில்லை வயது மூப்பின் காரணமாக வயதாகி இருக்கும் கோயிலுக்கு போக முடியாது வயசான அம்மா மட்டும் வீட்டில் இருந்திருப்பாங்க வயசான ஒரு அப்பா மட்டும் வீட்டில் இருந்திருப்பாரு அவரால் கோயிலுக்கு போக முடிந்திருக்காது அல்லது நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக வீட்டில் இருந்திருப்பார்கள் வீட்டில் இருந்த எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க ஆனா நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த அன்பு சகோதரனாலோ சகோதரியாலோ ஆலயத்திற்கு போக முடியாமல் இருந்திருக்கும் வயதான காலத்தில் கோவில் ரொம்ப தூரம் இருந்திருக்கும் இருட்டில் அந்த இரவு நேரத்தில் போய் திருவழிபாடுகளில் பங்கேற்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு இறை வார்த்தையை ஊட்டியது இந்த அருள் தேடல் யூடியூப் சேனல் என் அன்பிற்குரியவர்களே பல நிலைகளில் அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய உணவாக ஆண்டவர் தினந்தோறும் இருந்திருக்கிறார் ஏனென்றால் அதை ஒரு சாட்சியமாக நான் முழுமையாக அனுபவித்திருக்கிறேன் ஒவ்வொருவரும் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் நன்றி பெருக்கோடு ஆண்டவருக்கு இந்த ஆராதனையை செலுத்த சொன்னபோது என் உள்ளம் மகிழ்ந்தது எவ்வளவோ பேருக்கு இறை வார்த்தை போய் சேர்ந்திருக்கிறது இறை ஆசீர்வாதம் வீடுகளில் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது ஐயோ எனக்கு ஆலயத்திற்கு போக முடியவில்லையே தேவ நற்கரணை உட்கொள்ள முடியவில்லையே தியானங்களில் பங்கேற்க முடியவில்லையே ஆராதனையில் முழுமையாக ஈடுபாடு செலுத்த முடியவில்லையே என்கிற ஏக்கத்தோடு இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆறுதலாய் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்திருக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே என் அன்பு சகோதரனே சகோதரியே என் அப்பாவே என் அம்மாவே என் அன்பு மகனே மகளே நீ தனிமையில் இருக்கிறாயா
நீ வேதனைப்பட்டிருக்கிறாயா? மனம் நொந்து போயிருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? எனக்கென்று யாருமே இல்லையே, என்னால் இதை செய்ய முடியவில்லையே, இதோ எவருடைய துணையுமின்றி தனிமையில் நான் வாடி கிடக்கிறேனே, முதுமையில் நான் சாக கிடக்கிறேனே, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறேனே என்று நினைத்து புலம்பியது உண்டா? வெளிநாட்டில் இருக்கிறோமே, வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே, ஒரு தமிழ் திருப்பலியை பார்க்க முடியாதா? ஒரு தமிழ் ஆராதனையில் பங்கேற்க முடியாதா? தியானத்தை நான் மேற்கொள்ள முடியாதா என்று கலக்கத்தோடு அச்சத்தோடு நீ இருந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு ஆறுதலா ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே. என் அன்பு சகோதரனே நன்றி சொல். என் அன்பு சகோதரியே, கடவுளுக்கு நன்றி பெருக்கோடு இந்த ஆராதனையில் முழுமையாக பங்கெடுத்து நன்றி சொல். குறிப்பாக இறை வார்த்தையின் அடிப்படையிலேயே ஆபிரகாம் வயது முதிர்ந்த ஒரு காலம், அவரால் சரியாக செயல்களை செய்ய முடியவில்லை. ஒரு ஏக்கம் அவருக்குள் இருந்தது, ஒரு தவிப்பு அவருக்குள் இருந்தது, ஒரு கலக்கம் அவருக்குள் இருந்தது. அந்த ஏக்கம், தவிப்பு, கலக்கம் இவை அனைத்தையும் அவர் மனதில் கொண்டு உடல் அளவிலும் மனதளவிலும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த தருணத்தில் அவருடைய அன்பு மகன்கள் ஈசாக்கும் இஸ்மாயிலும் அவர்களால் முடிந்த உதவியை செய்து அவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய அன்பு மகன்கள் வழியாக ஆறுதல் தேறுதலை அடைந்தார். ஈசாக்கு வயது முடிந்த காலத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவருக்கு அந்த வயது முதிர்ந்த காலகட்டத்திலே மிகுந்த நடுக்கத்தோடு அவர் ஏங்கி தவித்த போது அவருடைய அன்பு மகன்கள் ஏசாவும் யாக்கோப்பும் உடனிருந்து உதவி செய்கிறார். உடனிருந்து உதவி செய்து அவருடைய இறப்பின் போது இருவருமாக இணைந்து நல்லடக்கம் செய்கிறார்கள் என்று கூறியவர்களே. அதுபோலவே யாக்கோப்பு வயது முதிர்ந்த அந்த காலத்தில் அவருக்குள் ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஐயோ, என்னுடைய மகன்கள் எல்லாம் பிரிந்து போயிருக்கிறார்களே, பஞ்சத்தில் வாடுகிறார்களே, என்னுடைய இளைய மகன், என்னுடைய மூத்த மகன் என்று ஒவ்வொருவரின் மீதும் ஏக்கமும் கவலையும் அதிகரிக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலும் கடவுள் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து ஒரு தந்தைக்குரிய அந்த மகிழ்ச்சியை தருகிறார். யாக்கோப்பு அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார் அந்த இறுதி கட்டத்தில். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் கூட அப்படி கலங்கி போயிருக்கிறாயா? என் பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள், என் பிள்ளைகள் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார்கள், எனக்கென்று யாருமே இல்லையே, எனக்கென்று ஆறுதல் சொல்லவோ, என்னுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யவோ எனக்கென்று யாருமே இல்லையே என்று கலங்கி தவிக்கிற போது ஆண்டவர், இதோ என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆறுதல் பெறுவாய், நீ நம்பிக்கை பெற்றுக் கொள்வாய், நீ துணிவோடு இருப்பாய், உனக்குரியதை நிச்சயம் ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கை உறுதியை தருகின்றார். எனவே இந்த உறுதியோடு, இந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருப்பாடுகளில் பங்கெடுத்திருக்கிறோம், அவருடைய மரணத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். பக்தியோடு முழுமையாக அவருக்காக செலுத்தி அந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி இதோ அவரின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ கடவுள் இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எந்த நிலையில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னை மீட்கின்றார், உனக்கு ஆறுதல் சொல்லுகிறார், உன் வாழ்வை தேற்றுகிறார், உனக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் செய்வார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு நீ ஒளியாகும், என் வாழ்வுக்கு விளக்காகும் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. பாதைக்கு விளக்காகும் நீ, வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும், அரணும் நீ, கோட்டையும் நீயே, அன்பனும் நீ, நண்பனும் நீ, இறைவனும் நீயே. பாதைக்கு
விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் நீ வரும் நாளில் அமைதி வரும் உன் நீதியும் அருளும் சுமந்து வரும் இரவின் இருளிலும் பயம் விலகும் உன் கரத்தின் வலிமையால் உயர்வு வரும் கால்களும் இடறி வீழ்வதில்லை தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும் என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும் நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் விடியலை தேடும் விழிகளிலே புது விளக்கினை ஏற்றிடும் பேரொளிலி பால் மனம் தேற்றும் தாயும் நீ என் பால்வெளி பயணத்தின் தாரகை நீ அருட்கடல் கடந்திடும் ஆயனும் நீ அகமனம் அமர்ந்தென்னை ஆள்பவள் நீ என் மீட்பரும் நேசரும் நீயாகும் என் மீட்பரும் நேசரும் நீயாகும் நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் அரணும் நீயே கோட்டையும் நீயே அன்பனும் நீயே நண்பனும் நீயே இறைவனும் நீயே நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் ஆண்டவர் நமக்கு வழியாய் நமக்கு ஒளியாய் நம் வாழ்விற்கு வலிமையாய் இருக்கின்றார் என்கிற அற்புதமான இந்த பாடலின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆறுதல் பெற்றிருக்கிறோம். அதுபோலவே கடவுள் செய்திருக்கிற இந்த நன்மைகளுக்கெல்லாம் திருப்பாடல் 67 சொல்லி முழுமனதோடு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக.
மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலும் தன் பலனை இந்தது நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவார்களாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. உயிர்த்த ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். மகிமையோடு இறை மாட்சியில் பங்கு பெற மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களானை மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், நோய்கள், வருத்தங்கள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர், இவை அத்தனைக்கும் மத்தியில் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் வழிநடத்திய இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் வழி நடத்துவார், ஆசிர்வதிப்பார், பாதுகாப்பார் என்கிற உணர்வோடு இந்த நற்கருணை ஆசிர்வாதத்தில் முழுமையாய் பங்கெடுப்போம்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.